வணக்கம். நான் தான் உங்கள் மாயவரம் ஏன் சண்முகம். குருபெயர்ச்சி பலன்கள் 2023 முதல் 2024 வரைக்கும் உண்டான குருபெயர்ச்சி பலன்கள், அதாவது 21/4/2023 முதல் 30/4/2024 வரைக்கும் உண்டான குருபெயர்ச்சி பலன்கள். சுபகிரகமான குரு பகவானின் பார்வைகள் அனைவருக்கும் நன்மையான நிலைகளை உருவாக்கக்கூடியதாக இருப்பதால் ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு ராசியில் சஞ்சரித்திடக்கூடிய குரு பகவானின் பெயர்ச்சியை நாம் ஒவ்வொருவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டுள்ளோம். இந்த நிலையில் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 21/4/2023 அன்று இரவு 2:47 திருக்கணிதபடி குருபெயர்ச்சி நடக்கவிருக்கிறது. இந்த குருபெயர்ச்சி பலனை நான் வந்து திருக்கணிதபடி தான் கணிச்சிருக்கேன். திருக்கணித முறைப்படியோ வாக்கிய பஞ்சாங்க முறைப்படியோ நமக்கு பலன்கிறது ஒன்று தான். தேதிங்கிறது முன்ன பின்ன மாறுபட்டாலும் பலன்கிறது ஒன்று தான். அந்த வகையில் மேசராசிக்கு இந்த குருபெயர்ச்சி பலன் எப்படி அமையும் என்று நாம் பார்க்கலாம். மேசராசிக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் உடையவுள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்கள். மேசராசி நேயர்களே, நீங்கள் வந்து செம்மறியாட்டின் சின்னத்தை கொண்டவர்கள். உங்களுடைய ராசி ஆண் ராசி. ராசி கட்ட அமைப்பில் முதல் ராசியை உடையவர்கள். உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். இவருடைய திருத்தலம் தமிழகத்தில் எங்கே அமைந்திருக்கிறது என்றால் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய, அதாவது மாயவரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரம் கோயில் தான் செவ்வாயுடைய திருத்தலமாக விளங்குகிறது. பூமாதேவியின் மகன், வீரபத்திரரின் அவதாரம், முருகப்பெருமானின் போர்ப்படை தளபதி, நிலத்துக்கு அதிபதி, இப்படி என்று உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை சொல்லலாம். நீங்கள் எந்த விஷயத்திலும் முட்டி மோதியாவது உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளுங்க. உங்களுடைய செயல்கள் அனைத்துமே ஒரு வேகம் இருந்து கொண்டே இருக்கும். முன்கோபமே உங்களுடைய முதல் ஆயுதமே சொல்லலாம். அதுவே சில நேரங்களில் உங்களுக்கு எதிராகவும் திரும்பிவிடும். சண்டை, சச்சரவு, கலகம், விதண்டாவாதம் இவற்றிற்கெல்லாம் கதாநாயகனே நீங்கள் தான். தவறு செய்வர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்களை துணிச்சலாக எதிர்க்கவும் செய்வீங்க. ஒரு முறை நீங்கள் சிவபெருமானையே எதிர்த்தவர்கள். அங்கம் புழுதிபட அருவாளி நெய்பூசி, பங்கம் படவரண்டு கால்பரப்பி, சங்குதன கீர் கீரன் அறுக்கும் நக்கீரனோ என்கவை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் என்றார் சிவபெருமான். உடனே மேசராசியை கொண்ட நக்கீரரோ, சங்கருப்பது எங்கள் குணம், சங்கரனாருக்கு ஏது குணம், சங்கை அறிந்துண்டு வாழ்வும் அரணே, உம்போல் இறந்துண்டு வாழ்வதில் என்று சிவபெருமான் தெரு தெருவாக வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்ததை தக்க சமயத்தில் குத்தி காமித்து அவரை கோபத்தின் உச்சாணிக்கு அடைத்து சென்றவர் நீங்கள். பார்ப்பதற்கு பசுத்தோல் பொருத்திய புலி. சண்டன்னு வந்துட்டா புயலாக புறப்பட்டுடுவீங்க. சண்டை சச்சரவில் ஈடுபட்டு நீங்கள் மூக்கறுக்கப்பட்டாலும் மூக்கோடைப்பட்டாலும் புல புலவென்று ரத்தம் கொட்டினாலும், என்னை பார்த்தியா நான் கீழே விழுந்தாலும் என் மீசையில் மண் ஒட்டலன்னு சொல்லி எதிராளியை திக்குமுக்காட வைத்து விடுவீர்கள். அதே சமயம் அந்த எதிரி தனியாகவோ மூத்திர சந்திலோ அல்லது முச்சந்திலோ உங்களோட சிக்குனா அவனை கதற கதற குமுறு குமுறுனு கவனித்து அனுப்பிடுவீங்க. எல்லோருக்கும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்கும். முன்கோபம் உடைய உங்களுக்கு போராட்ட குணம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். வெளி தோற்றத்திற்கு நீங்கள் கரட முரடானவர் போல் தோன்றினாலும் உங்களை ஒருவர் நம்பிவிட்டால் அவருக்காக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் நீங்கள் செல்வீங்க. அவருக்கு உதவி செய்வதே உங்களுடைய நோக்கமாக இருக்கும். உங்கள் ராசியில் பிறந்தவர் ஒவ்வொருவருக்கும் லட்சியவாதியாளாகவே இருப்பீங்க என்பதால் உங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ நான் சொன்னதுனால் மேசராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள். 2023 பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு குரு பகவான் வந்து ஜென்மத்தில் வந்து அமர்கிறார். ஜென்ம குரு என்ன மாதிரியான யோகத்தை இந்த மேசராசி நேயர்கள் அடைய போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு மிக்கவர். நீங்கள் வந்து மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கரடு முரடராக இருந்தாலும் அவங்கள வந்துடைய மனசே வந்து அன்பு மிக்கவராக இருப்பாங்க. குடும்ப பாசம் நிறைந்திருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் குரு அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய விஷயமெல்லாம் எல்லாமே புகழை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். ஜென்ம குரு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். நீங்கள் ஏதோ ஒரு அமைப்புக்கு தலைமை இருக்கக்கூடிய விஷயத்தை குரு பகவான் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். நல்லா புரிஞ்சுங்க. இது இப்போதைக்கு சாத்தியமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 2023 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குருபெயர்ச்சி காலகட்டங்களில் நீங்கள் ஏதோ ஒரு அமைப்புக்கு தலைமை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்துவார். கோயில் கும்பாபிஷேகம், கட்டட பணிகள் உங்கள் தலைமையில் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தினர் அனைவருமே உங்கள் பேச்சை கேட்டு கட்டுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை குரு பகவான் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். சுப நிகழ்ச்சியில் அனைத்துமே உங்கள் பொறுப்பில் நடக்கும். சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். மேடை பேச்சு சர்வசாதாரணமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நல்லாவே ஏற்படுத்துவார். உங்களுடைய பேச்சால் பலரையும் கட்டிப்படக்கூடிய ஒரு ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். பல பத்திரிகையில் உங்களுடைய எழுத்து பிரசுரமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஜென்ம குரு வனவாசம் என்பார்கள், என்னங்கிறத புரிஞ்சுக்கிங்க. வெளியூர்
வெளியூர் சென்று ஹாஸ்டலில் தங்கி படிப்பவர்கள் படித்து முடித்தவுடன் மனைவியை பிரிந்து பொருளாதார உயர்வுக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சென்று பணிபுரிபவர்கள் இதுதான் வனவாசங்கிறத புரிஞ்சுக்கிங்க. பெற்றோர் மனைவி அன்பு அரவணைப்பை தாண்டி கல்விக்காக வேலைக்காக தொழிலுக்காக வெகு தூரம் சென்று அங்கு உள்ள சூழ்நிலையை சகித்து கொண்டு வாழ்ந்து உயர்நிலை உங்களுக்கு உண்டாகலாம். இந்த நிலையை மகிழ்ச்சியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பணவரவு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். குடும்பத்தில் மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம், ஜென்மத்தில் அமரக்கூடிய குரு பெயர்ச்சி காலகட்டம் மேசராசிக்கு அற்புதமாக இருக்கிறது. குரு இருந்த இடத்தை விட பார்த்த இடம் பல சிறப்புகளை தரக்கூடிய வாய்ப்பு இந்த முறை நீங்கள் நிறையவே அடைய போகிறீங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடம் என்னும் குலதெய்வஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வபுண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார். குலதெய்வஸ்தானம் பார்த்தீங்கன்னா, குலதெய்வங்கிறது உங்களுடைய இஷ்ட தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக நல்ல ஒரு அனுகிரகம் கிட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு எழுதி வச்சிங்க, இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜென்மத்தில் குரு அமர்ந்து அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையை பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானத்தை பார்க்கறதால குழந்தை இல்லாத தம்பதி கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பழைய பூர்வீக சொத்துக்கள் மீது இருந்த வழக்குகள், அது கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது ஏறி இறங்கிட்டு இருப்பீங்க, அந்த கேஸ் சம்மந்தமான விஷயங்களை முழுமையாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து உங்கள் இந்த சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உறவுகள் எல்லாமே ஒன்று கூடுவார்கள். பிரிந்திருந்த சொந்தங்கள்லாம் ஒன்று கூட ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்துவார். பிள்ளைகள் நன்றாகவே படிப்பார்கள். உயர்கல்வி யோகம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கும் சரி, படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசினி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மகன் மகளுக்கு எல்லாருக்குமே நல்ல அமைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகன் மகளுக்கு நல்ல வேலையும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்க தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நல்ல வரங்களை அமைத்து திருமண யோகத்தையும் பிள்ளைகளுக்கு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த முறை குரு பகவான் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். பெண்கள் பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியாருக்கு தேவையான பண உதவியும் உடல்நல மருத்துவ உதவி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை குரு பகவான் உண்டு பண்ணுவார். உறவுகளுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வீட்டுக்கு யார் வந்தாலும், சொந்தக்காரங்க யார் வந்தாலும் அவங்கள்ட்ட வந்து அன்பாக பேசக்கூடிய ஒரு ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஏழாம் பார்வை, குரு பகவானோட ஏழாம் பார்வையை பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் என்னும் நட்பு ஸ்தானம் மனைவி ஸ்தானத்தை பார்க்கிறார். நீண்ட நாட்களாக நட்பாக இருந்த ஆண் பெண்கள் நட்பாக இருந்து இருப்பீங்க, அவங்க வந்துங்களுடைய விஷயம் வந்து காதலாக மாறி இருக்கும். காதலித்துட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் உங்களுடைய காதல் விவகாரங்கள்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சு பெற்றோரோட சம்மதத்தோட சில பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பல இனிய நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நிறையா நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நல்ல அற்புதமாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் மனதை புரிந்து கொண்டு காதலிக்கிறவங்களாம் கட்டி பார்த்தீங்கன்னா இருவரும் வாழ்க்கையில் இணைந்தால் வாழ்க்கை வேறு லெவலுக்கு போவேங்கிற முடிவு எடுத்து அதற்கு இருவிட்டார் சம்மதத்தோட திருமணத்தை பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக திருமணம் நடக்கும். சிறிய சிறிய எதிர்ப்புக்கு பிறகு சம்மதம் தெரிவிப்பார்கள். திருமணம் ஆடம்பரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை சந்தோஷமாக மலரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. பலர் கூட்டாக சேர்ந்து, ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்க அவருடைய பார்வையை பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையை களத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக குருவோடைய பார்வையில் கல்யாணம் பண்ணுறவங்க அற்புதமான யோகப்போட வாழ்க்கையை தொடங்குவீங்க. அதை மனசில் வச்சிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பலர் கூட்டாக சேர்ந்து இந்த கூட்டு தொழில் இருக்கு இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய முதலீட்டில் தொழில் தொடங்கி சிறப்பாக லாபம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்கிறது. உங்களுடைய வணிக நிறுவனத்திற்கு பல கிளைகளை உருவாக்கி பலருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை குரு பகவான் இந்த மேசராசினியருக்கு தரப்போகிறார். பல துறை வல்லுநரோட பழக்கம் வைத்திருப்பீங்க சில பேர், அவங்களுடைய உதவியில் கிடைத்து அந்த உதவி உங்களுக்கு கேட்ட உடனே கிடைக்கும். அதை கொண்டு பல சாதனைகளை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வீட்டிலிருந்தே எளிதாக காரியம் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம். இல்லத்த அரசியலுக்கு, அதாவது குடும்பத் தலைவியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மனைவி வழி சொத்துக்கள் கணவருக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பார்த்துங்க, மனைவி வழி சொத்துக்கள் கணவருக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குரு பகவானோட அடுத்தது ஒன்பதாம் பார்வையை பார்த்தோன்னா அவர் ஒன்பதாம் இடம் என்னும் தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், குரு உபதேசத்தானம், தர்மஸ்தானத்தை பார்க்குறார். எல்லா பாக்கியங்களும் இனிதே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு கொண்டு போனார். தந்தையின் அன்பு உங்களுக்கு நிலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, நிலைத்திருக்கும். அற்பா வேலை மகன் மகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அரசாங்க வேலை. அடுத்து படிப்பில் பார்த்தீங்கன்னா மாணவர் புத்திசாலியாக திகழக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. ஆசிரியர்களும் உங்களை வந்து தூக்கி வைத்து பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த மேசராசி உள்ள படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் ஆசிரியர்களே உங்களை வந்து தூக்கி வைத்து பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையெலாம் இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்கும். எந்த ஒரு கலையும் கற்க விரும்பினாலும் அதற்குரிய குருவின் பலம் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். குருவின் அன்பை பெற்று, அதாவது ஆசிரியரோடைய அன்பை பெற்று அக்கலையினை முழுமையாக நீங்கள் கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம். பாட்டு, சங்கீதம், பரதம், ஓவியம், ஜோதிடம், யோகா போன்ற அற்புத கலையை தித்திக்கு நேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கலையில் நிறைய இருக்கிறது. கற்ற கலைகளை பிறருக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு கொண்டு போனார். பலருக்கு ஆசிரியர் வேலையும், டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆசிரியர் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கல்வி நிறுவனங்களில் சில பேருக்கு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அரசாங்க சம்மந்தப்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் சரி, இது போன்ற கல்வி நிறுவனங்களுக்குள்ளே அதில் வந்து சேவை புரியக்கூடிய வாய்ப்பும் இந்த நிறுவனம் நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் குரு பகவான் உங்களுக்கு கொண்டு போனார்.
அரசியலில் இணைந்து, சில பேர் அரசியல் துறையில் இணைந்து நிறைய பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குருபகவான் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். தேர்தலில் துணிந்து நீங்கள் போட்டியிடலாம், வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக உறுதி, அந்த மனசில் வச்சிங்க. வெளிநாட்டு சம்மந்தமான இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம். ஒரு நாட்டில் வேலை பார்த்தவர்கள் மற்றொரு நாட்டிற்கு மாறுதல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இன்னும் சில பேருக்கு சிட்டிசன்ஷிப், வெளிநாட்டு குடியுரிமை சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கீங்க, ஏதாவது பரிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இந்த 2023 வரைக்கும் வரக்கூடிய இந்த குருபெயர்ச்சி காலகட்டங்களில் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பை தரும். இந்த மேசராசி நேயர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு, உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்க, மனதிற்கு சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கும். ஆலங்குடி சென்று முடிந்தால் இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு முறையாக போயிட்டு வாங்க, ஆலங்குடி சென்று குருபவானை நீங்கள் வணங்கலாம், நல்ல பலனை கொடுக்கும். அப்படி இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திட்டைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ராஜகுருவாக உள்ள குருபவானை வணங்கினால் மலையளவு உள்ள கஷ்டங்கள் கடுகளவு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2023 குருபெயர்ச்சி பலன்கள் மேசராசிக்கு அனைத்து விதமான நன்மையும் அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.